வெல்கம் டு இசை கிச்சன். இன்னைக்கு நம்ம பிசிபெலாபாத் சாம்பார் சாதம் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் அரிசி 1 கப். இங்கே வந்து நான் பாயில்டு ரைஸ் எடுத்திருக்கேன். துவரம்பருப்பு 1/2 கப், 1 கப் அரிசிக்கு 1/2 கப். அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 15-20 நம்பர் எடுத்துருக்கிறேன். சின்ன வெங்காயம் தான் இதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், பெரிய வெங்காயத்தை விட. சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். தக்காளி 2 பொடிசா நறுக்கிக்கலாம். முருங்கைக்காய் நீங்கள் எந்த காய் வேணாலும் போட்டுக்கலாம். நான் இங்கே முருங்கைக்காய் போடுறேன். ஏன்னா முருங்கைக்காய் சாம்பார் சாதத்தில் போட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை நீங்கள் பீன்ஸு கேரட்டு எந்த விதனாலும் போட்டுக்கலாம். பூண்டு பல்லு ஒரு 5-6 பூண்டு பல் எடுத்துக்கலாம். கருவேப்பில கொஞ்சம், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், இது சாம்பார் பவுடர் 2 டீஸ்பூன், சாம்பார் பவுடர் இல்லைன்னா பரவாயில்ல. மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், புளி கரைச்சி வச்ச தண்ணி 1/2 கப். இது கூட நம்ம கொஞ்சம் நெய்யும் நான் எடுத்துருக்கிறேன். நெய் வந்து 1/2 டேபிள்ஸ்பூன். நெய் வந்து நல்ல ஒரு வாசமாக இருக்கும். முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். இதுக்கு முக்கியமாக சாம்பார் சாதத்துக்கு நம்ம ஒரு வறுத்து அரைச்சிக்க வேண்டிய பொருள் மிளகாய் 5-6, இல்லை உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். முழு தனியா 1/2 டேபிள்ஸ்பூன். அதுக்கப்புறமா சீரகம் 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், தேங்காய் துருவல் கொஞ்சம். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வறுத்து அரைச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி குக்கரில் அரிசியும் துவரம்பருப்பையும் நல்லா நான் கழுவி வச்சுருக்கேன். ஒன்றா சேர்த்து கழுவிருக்கேன். தனித்தனியாக சிலர் வேக வைப்பாங்க, நான் ஒன்றாவே சேர்த்து இதை நான் வேக வைக்க போகிறேன். ஸோ இதில் வந்து கொஞ்சோண்டு மஞ்சள் முதல்ல நான் போடுறேன். மஞ்சள் போட்டதுக்கப்புறமா சீரகம், முழு சீரகம் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதில் உப்பு, இதுக்கு தேவையான அளவு நான் உப்பு இதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சோண்டு நெய் நம்ம கடைசியாகவும் கொஞ்சம் போடுவோம், ஆனால் இப்போ இந்த வேக வைக்கும் போதில் கொஞ்சம் போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். இதெல்லாம் சேர்த்துட்டு இதுக்கு நல்ல தேவையான அளவு தண்ணி, இது நல்ல ஒரு மாதிரி ரொம்பவும் ஒரு மாதிரி குழஞ்சாப்பில் வரணும். அதனால் இதுக்கு வந்து தேவையான அளவு தண்ணி நம்ம ஊற்றிட்டு இதை வந்து நம்ம ப்ரெஷர் குக் பண்ணணும். 4-5 விசில் வரைக்கும் நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த வறுத்து அரைக்க வேண்டிய பொருள் என்னென்ன போட போகிறோன்றதை பார்க்கலாம். ஒரு பேனை நம்ம சூடு பண்ணிக்கலாம். இதில் நான் முதல்ல வெந்தயம் கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன். ரொம்ப போடாதீங்க வெந்தயம், அப்புறம் கசப்பேறிடும். வெந்தயத்தை லைட்டாக கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இதில் சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் நல்லா டைஜஷனுக்கு நல்லது. அதுக்கப்புறமா இதில் இந்த கடலைப்பருப்பு கொஞ்சம் வச்சுருக்கோம் இல்லையா, அது கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறமா முழு தனியா, இதுக்கு முழு தனியா தான் போடணும். முழு தனியாவும் நீங்கள் போட்டு நல்லா வறுக்கணும். இப்போது காஞ்ச மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். நான் மிளகாத்தூளும் ஆட் பண்ணுறதுனால நான் 4 காஞ்ச மிளகா தான் போட்டிருக்கேன். இதை நல்லா வறுத்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா நல்ல ஒரு ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா கடைசியாக நம்ம இதில் தேங்காய் திருவல், 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் திருவலை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா எல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம வறுக்கணும். நல்ல ஒரு வாசனை வர வரைக்கும் நம்ம இதை வறுக்கணும். நல்லா வறுத்ததுக்கப்புறமா இதை பொடி பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம வந்து அந்த வேக வச்ச பருப்பும் அரிசியும் நல்லா குழஞ்சி அதுவும் ரெடியாக இருக்குது. இப்போ நான் தனியாக ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா இதில் நான் முதல்ல தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா வெடிச்சிரும். வெடித்து வந்ததுக்கப்புறமாக இதில் வந்து நான் கொஞ்சம் பெருங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். பெருங்காயம் வாய்வுக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் சின்ன வெங்காயம், இந்த சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக இருந்தால் நல்லா முழுசாகவே போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயம் நீங்கள் போடலாம், ஆனால் சின்ன வெங்காயம் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது சின்ன வெங்காயம். அதனால் இந்த சின்ன வெங்காயத்தை போட்டு நம்ம நல்லா வதக்க போகிறோம். இப்போது இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாம்.
கருவேப்பிலையும் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்குனதுக்கப்புறமா முருங்கைக்காய், முருங்கைக்காவை ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கலாம். இப்போ பாருங்கள் பூண்டு இருக்கு இல்லையா, இந்த பூண்டை நீங்கள் இடிச்சும் போடலாம். நான் என்ன பண்ணுறேன், இந்த திருவுருது இருக்கு இல்லையா அதில் நான் திருவி போட்டுடுறேன், நீங்கள் இடிச்சு கூட போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் இதுக்கு தேவையான அளவு மஞ்சளையும் நம்ம போட்டுட்டு நல்லா வதக்கி விடலாம். இப்போது இந்த கிரேவிக்கு, ஏன்னா நம்ம பருப்பில் அந்த அரிசி பருப்பு வேக வச்சதில் உப்பு போட்டிருக்கோம், இப்போ இந்த முருங்கைக்காய் வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் நான் ஆட் பண்ணி நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி பொடிசாக நான் நறுக்கி போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள் இதெல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம், வதக்கிக்கலாம். இப்போ இதில் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன், மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். அப்புறமா சாம்பார் பவுடர், சாம்பார் பவுடர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பரவாயில்ல ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் சாம்பார் பவுடர் போட்டால் ஒரு நல்ல ஒரு வாசனை கொடுக்கும், இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். நல்லா சாம்பார் பவுடரும் கொஞ்சம் போட்டுட்டு இதெல்லாத்தையும் நல்லா கலந்துக்கணும். இந்த மசாலாலாம் அந்த வெங்காய தக்காளியோடு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ அந்த புளித்தண்ணி, அரை கப் புளித்தண்ணி இருக்கு இல்லையா, அதை நம்ம ஊற்றிடலாம். அதில் அந்த புளி கசடெல்லாம் இருக்கக்கூடாது, அதனால் நல்லா அதை அந்த கசடெல்லாம் எடுத்துட்டு வெறும் அந்த தண்ணியை மட்டும் ஊற்றுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டு அந்த முருங்கைக்காய் வேகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் இதை கொதிக்க விடலாம். ஏன்னா வெங்காயம் தக்காளி சீக்கிரம் பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் தான் கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால் முருங்கைக்காய் வெந்துருச்சுன்னா ஆஃப் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ணுறோம், இப்போ பாருங்கள் கொதிக்குது நல்லா, இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு அந்த குக்கரில் இருக்கு பருப்பு அரிசி வேக வச்சுருக்கோம் இல்லையா, இதில் வந்து நம்ம இந்த கிரேவியை நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த தாளிச்சு வச்சுருக்க வெங்காயம் தக்காளி முருங்கைக்காய் போட்டு நம்ம கொதிக்க வச்சு வச்சுருக்கிற அந்த கிரேவியை இதில் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒருவேளை ரொம்ப கட்டியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், சுடுதண்ணி ஒரு கப்பு இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப் சுடுதண்ணி ஆட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இலகலாக இருக்கும். நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணுங்கள், மிக்ஸ் பண்ணி இது ஒரு கொதி வரணும். நல்லா அது ஒரு மாதிரி கொதிக்கிற மாதிரி பபுள்ஸ் மாதிரி மேலே வரும். இப்போ பாருங்கள் வந்துருச்சு, நல்லா இதில் எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த நேரத்தில் இந்த பவுடர், நான் சொன்னேன்ல வறுத்து அரைக்கணும், இப்படி தான் அந்த பவுடர் இருக்கும். இந்த பவுடர் தான் ஸ்பெஷாலிட்டியே, சாம்பார் சாதம்னா அதுதான் ஸ்பெஷாலிட்டி. அது ஒரு ஸ்பூன் கடைசியாக தான் போடணும், அப்போ தான் அந்த வாசனை அப்படியே இருக்கும், ஃப்ரெஷ் வாசனை அப்படியே இருக்கும். அதனால தான் ஸோ லாஸ்ட்டு அதை கொஞ்சம் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த இறக்க போகிற நேரத்தில் நெய், நல்லா நெய் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் நெய்யை போட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் நம்ம ஏற்கனவே அந்த இதில் போட்டுட்டோம், இப்போ 1.5 டேபிள் ஸ்பூனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சாதத்தோடு அது மிக்ஸ் ஆகிடணும். இப்போது உங்களுக்கு சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் இதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சிம்பிளான ஒரு சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சிக்கன் கிரேவி வந்து எங்களோட சேனலில் நாங்கள் இந்த வீடியோ பண்ணியிருக்கிறோம், இந்த வீடியோவோட லிங்க்கை நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தெரிஞ்சு பார்த்துக்கலாம். இது வந்து நீங்கள் வெஜிடேரியன்னா பொட்டேட்டோ மசாலாவோட கூட ரொம்ப நல்லாயிருக்கும், ஒன்றுமே இல்லைன்னா நல்ல ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் இசை கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.